நமஸ்கார்ந்தோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, தவமுனீஸ்வரர், வேதமுனீஸ்வரர், ஞானமுனீஸ்வரரை பற்றி பார்க்க வரோம். கூடுதலாக இந்த பனங்காட்டு முனீஸ்வரரை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுபோக அடியார்கள் வந்து ஒரு சில பேர் வந்து சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, அதையும் வந்து இதே பதிவில் வந்து நம்ம தொடர்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த தவமுனீஸ்வரர் என்பவர் வந்து எப்பொழுதும் சிவநாமம் உண்டு தவத்திலே இருக்கக்கூடியவர். இந்த தவமுனீஸ்வரர் தான் வந்து தவம் செய்யக்கூடிய அடியார்களை வந்து காத்து ரசித்து அருள் பாலிக்கக்கூடியவர் தான் வந்து இந்த தவமுனீஸ்வரர். ஆக இந்த தவசீலர்களாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராமல் நம்மளை காத்து வரக்கூடிய முனீஸ்வரர் அம்சத்தில் இருக்கக்கூடியவர் தான் இந்த தவமுனீஸ்வரர் என்பவர். ஆகையால் இந்த தவமுனீஸ்வரரை வந்து வழிபாடு செய்ய நினைக்கக்கூடிய அடியார்கள் வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த தவமுனீஸ்வரரை எனது வீட்டிலே நவித்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஆக நாம் செய்யக்கூடிய இந்த தவங்கள், யோகங்கள், இதிலேருந்து எந்த ஒரு தடையும் நேராமல் வந்து இந்த தவமுனீஸ்வரராகப்பட்டவர் நம்மளை காத்து ரச்சித்து அருள் பாலிக்கக்கூடியவர் தான் இந்த தவமுனீஸ்வரர் என்பவர். இந்த தவமுனீஸ்வரருக்கு சைவமே பிரதான படையலாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த தவமுனீஸ்வரரை வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் வந்து சைவ முறையில் வந்து இந்த தவமுனீஸ்வரர் ஐயா வந்து நம்ம வழிபாடு செய்யலாம். மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த தவமுனீஸ்வரரை வழிபாடு செய்வதால் நம் மனம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம இந்த தவமுனீஸ்வரரை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் வந்து மனுஷன் வந்து ஒரு நிலைப்படுத்தி ஓம் ஸ்ரீ தவமுனீஸ்வரா ஜன்னமஹ, ஓம் ஸ்ரீ தவமுனீஸ்வரா ஜன்னமஹ, ஐயனுடைய திருநாம பெயரையே நம்ம மந்திரமாக ஜபித்து 108 முறையோ 1008 முறையோ நீங்கள் ஜபம் செய்து ஐயனை வந்து மனுஷால ஒருநிலைப்படுத்தி அழைக்கும் போது ஐயனுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக மன நிமிதி இல்லாத அடியார்கள் இந்த தவமுனீஸ்வரரை வழிபாடு செய்வதாலே வந்து மனம் நிம்மதியை அடைந்து இறை அருளை யாசிக்க ஒரு பெரும்பாலமாக அமையும். ஆக நீங்கள் வசிக்கக்கூடிய ஆலயங்களில் இந்த தவமுனீஸ்வரர் வீட்டிருந்தால் ஒரு முறை அவரை சென்று தரிசனம் செய்து ஐயனுடைய அருளாசி பெறுங்கள். ஆக இந்த ஞானமுனீஸ்வரரை பற்றி பார்ப்போம். இந்த ஞானமுனீஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு நமக்கு எந்த ஞானம் தேவைப்படுகிறதோ அந்த ஞான அருளை வந்து வழங்கக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டவர் வந்து இந்த ஞானமுனீஸ்வரர் ஐயா. ஆக இந்த ஞானமுனீஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு ஞானம்னா ஸ்கில்னு சொல்லக்கூடிய திறன். ஆக நம்ம ஒரு துறையில் இருக்கோம், அந்த திறனை வந்து நம்ம அந்த தொழிலில் வளர்த்துக்கிட்டா தான் அந்த தொழில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா. ஆக நமக்கு எந்த ஞானம் தேவைப்படுகிறதோ அந்த ஞானத்தை அதற்குரிய வழியிலே வழங்கி அந்த ஆற்றல் வல்லமையை கொடுத்து அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஞானமுனீஸ்வரரை வணங்குங்கள். எல்லாம் வல்ல அந்த ஞான அருள் ஒளியை வழங்கக்கூடிய ஞான திருவுருவமாக விளங்கக்கூடிய அந்த ஞானமுனீஸ்வரருடைய அருள் ஆற்றல் பெற வேண்டுமானால் சித்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் உங்களுக்கு தெரிந்த ஞான அருள் ஒளியை மற்ற அடியார்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த ஞானத்தை வழங்கும் போது ஞானமுனீஸ்வரருடைய அருள் கடாட்சமாகப்பட்டது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஆக இந்த ஞானமுனீஸ்வரரை வந்து ஐயனுடைய திருநாம பெயரை கொண்டே நம்ம அழைக்கலாம். அதுவே வந்து மந்திரமாக சொல்லப்படுகிறது, ஓம் ஸ்ரீ ஞானமுனீஸ்வரா யநமஹ, ஓம் ஸ்ரீ ஞானமுனீஸ்வரா யநமஹ, ஓம் ஸ்ரீ ஞானமுனீஸ்வரா யநமஹ. ஆக இந்த திருநாம மந்திரத்தை நம் ஜபித்து ஞானமுனீஸ்வரருடைய அருள் ஒளி பிரகாசத்தை நம்ம வந்து அடைவோமாக. இந்த ஞானமுனீஸ்வரரை வந்து நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். சைவ முறையிலே இந்த ஞானமுனீஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள். ஐயனுடைய அருள் கடாட்சமாகப்பட்டது நீங்கள் வசிக்கக்கூடிய இல்லங்களில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். ஆக எந்த ஞானத்தை நீங்கள் கேட்கிறீங்களோ அந்த ஞானத்தை அருள் பாலிக்கக்கூடியவர் இந்த ஞானமுனீஸ்வரர் என்பவர். நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே இந்த ஞானமுனீஸ்வரர் வீட்டு இருந்தால் ஒரு முறை சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். ஆக இந்த ஞானமுனீஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் சைவ முறையிலே வந்து ஐயாவை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம்.
காய் கனிகளை வைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஞான முனீஸ்வரர் வந்து பூஜை அறையில வைத்து கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முனீஸ்வரர் பார்த்தோம்னா இந்த வேத முனீஸ்வரர். இந்த வேத முனீஸ்வரர் தான் வேதங்களின் உரையிடம்னு சொல்லக்கூடிய அத்தனை மந்திர வேதங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் இந்த வேத முனீஸ்வரர். ஆக இந்த முனீஸ்வரர் வழிபாட்டிலே இருக்கக்கூடிய அடியார்கள் இந்த வேத முனீஸ்வரர் அருள் இருந்தால்தான் வேத மந்திரங்களை ஓத முடியும். இந்த வேத முனீஸ்வரர் வழங்கக்கூடிய அடியார்களுக்கு வேத மந்திரங்கள் சரளமாக வரும். மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த வேத மந்திரங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களுமே வந்து இந்த வேத முனீஸ்வரர் வழங்கக்கூடிய அடியார்களை வந்து சேரும். இந்த வேத முனீஸ்வரரை வணங்கக்கூடிய அடியார்கள் சைவ முறையிலே வணங்க வேண்டும். ஆக இப்ப நம்ம பார்த்த இந்த தவமுனீஸ்வரர், ஞான முனீஸ்வரர், வேத முனீஸ்வரர், ஆக இந்த மும்முனீஸ்வரர்களுமே வந்து சைவ முனீஸ்வரர்களாகவே சொல்லப்படுகிறது. ஆக இந்த மூன்று பேத்துக்குமே நம்ம வந்து சைவ முறையிலே படைத்து ஐயனுடைய அருளாசி பெறுங்கள். மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த வேத முனீஸ்வரரை சித்தி செய்யறதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக வேத மந்திரங்கள் நூல்கள் நிறைந்த புத்தகங்களோ, அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்களோ, அதை படித்துக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அடியார்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆக இதனால் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல பலன்களுமே வந்து அடியார்களுடைய வம்சாவளியினர்களையும் வந்து சேரும்னு சொல்லிக்கிட்டு இந்த தவமுனீஸ்வரரையும் ஞான முனீஸ்வரரையும் வேத முனீஸ்வரரையும் தாராளமாக இல்லத்திலேயே வைத்து வழிபாடு செய்யலாம். ஆக இந்த தவமுனீஸ்வரர், வேத முனீஸ்வரர், ஞான முனீஸ்வரரை வணங்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்குமே தவங்களும் ஞானங்களும் வேதங்களும் சித்தியாகும்னு சொல்லப்படுகிறது. அடியார் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஐயா அது போல பனங்காட்டு முனீஸ்வரர் என்பவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஆக அடியானுக்கு தெரிஞ்ச தகவலை வந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த பனங்காட்டு முனீஸ்வரர் என்பவர் இந்த பனங்காடுகளிலே செல்லக்கூடிய அடியார்கள் தனது துணைக்காக தன்னுடைய காவலுக்காக சக்தி வாய்ந்த தமிழர்கள் வழிபட்ட முனீஸ்வரர் ஐயாவை வந்து வைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார்கள். ஆக அவ்வாறு வழிபாடு செய்ய தொடங்கின பொழுது ஆக பனங்காட்டிலே இருக்கக்கூடிய முனீஸ்வரரை வழிபாட்டு செய்வதாலே பனங்காட்டு முனீஸ்வரர், பனங்காட்டு முனி என்ற ஒரு பெயர் வந்து ஐயாவுக்கு வந்து சூட்டப்பட்டது. பனங்காட்டு முனீஸ்வரர் ஐயாவை வந்து வழிபாடு செய்வதாலே நம் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை பயங்களும் அச்சங்களும் வந்து நம்மளை விட்டு அகண்டு போயிரும்னு சொல்லப்படுகிறது. இந்த பனங்காட்டு முனீஸ்வரர் ஐயாவை வந்து சைவம் படைக்கலாமா அசைவம் படைக்கலாமான்னு கேட்கக்கூடிய அடியார்கள் இந்த பனங்காட்டு முனீஸ்வரர் ஐயாவுக்கு வந்து உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அதை வைத்து ஐயாவை வந்து வழிபாடு செய்யலாம். ஆக இந்த முனீஸ்வரர் ஐயா இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தும் ஐயனுக்கு வந்து திருநாமம் சூட்டப்படுகிறது என்பதையும் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அடியார் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஐயா அது போல நான் அழைப்பு செய்திருந்தேன், எனக்கு சரியான உத்தரவு கிடைக்கல, நான் என்ன செய்யணும்னு. ஆக உத்தரவு கிடைக்கும் வரை தெய்வத்தினுடைய அருள் ஆசியாகப்பட்டது நமக்கு கிடைச்சே திரணும்னு மனசை உறுதி கொண்டு நீங்க அழைக்கக்கூடிய தெய்வத்தின் பாத விந்தங்களை பிடித்து கொள்ளுங்கள். அந்த தெய்வ சக்தி ஆகப்பட்டது 1008 சோதனைகள் கொடுத்தாலும் நீயே எனக்கு துணை, நீயே எனக்கு வந்து சேரணும், உன்னுடைய அருளை மட்டுமே நான் பெற வேண்டும் என்று மனசு உறுதியோடு இருந்து அந்த தெய்வ ஆற்றலை பெறுங்கள்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததாக அடியார் ஒருத்தர் கேட்டிருந்த கேள்விக்கு உண்டான பதில்களை பார்க்க போவோம். ஐயா இது போல நான் அசைவ முறையில் இதுவரை நான் வணங்கி கொண்டு வந்தேன், இப்பொழுது சைவ முறையிலே நான் வழிபாடு செய்யலாமா? அதற்கு அந்த மாற்றத்தை செய்வதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது போல சைவத்திலிருந்து அசைவமாகவும் அசைவத்திலிருந்து சைவமாகவும் நம்ம மாற்றணும்னு நினைத்தால் முதலே நம்ம வைத்து வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களிடம் உத்தரவு கேட்க வேண்டும். ஆக அந்த தெய்வத்தினுடைய உத்தரவின்படியே நாம் வந்து இதுவரை படைத்திருந்த படையலை வந்து மாற்றம் செய்ய முடியும். இந்த சுவாமியினிடம் உத்தரவு கேட்கறது எப்படின்னு கேட்கக்கூடிய அடியார்கள் இரண்டு வர்ணப்பூக்களையும் ஏதேனும் ஒரு வெவ்வேறு வர்ணப்பூக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வர்ண பூக்களை வந்து ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்கள், இன்னொரு வர்ண பூக்களில் ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஆக 3 வயதுலேருந்து 7 வயதுக்கு உட்பட்ட ஏதேனும் ஒரு குழந்தைகளை வந்து வர சொல்லி நீங்கள் நினைத்து அந்த சுவாமியினுடைய பாதங்களில் போட்ட ஏதேனும் ஒரு வர்ண பூக்களை எடுக்க சொல்லுங்கள். ஆக எந்த வர்ணம் எடுத்து அந்த குழந்தை கொடுக்கிறதோ அந்த வர்ணத்தில் நீங்கள் ஒன்று நினைத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவே தெய்வ உத்தரவாக எடுத்துக்கொண்டு அதன்படியே நம்ம பின்படுத்தலாம். மேலும் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஷீட்டில்
நீங்க வந்து ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் எழுதி அந்த தெய்வத்தினுடைய காலடியில் போட்டு அதே போல 3 வயதுலேருந்து 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வர சொல்லி ஒரு ஷீட்டை எடுத்து கொடுக்க சொல்லலாம். ஆக அந்த ஷீட்டில் என்ன வந்திருக்கோ அதையே வந்து தெய்வத்தினோட உத்தரவாக எடுத்து அதன்படி நீங்கள் வந்து சைவத்திலேருந்து அசைவத்துக்கும் அசைவத்திலேருந்து சைவத்துக்கும் நீங்கள் மாற்றம் செய்து அந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம். ஆக அடியார்கள் இந்த முறையை வந்து பின்படுத்தி தெய்வத்தினுடைய உத்தரவு கேட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். ஆக அடியார்களே, இது போல ஆன்மீக சந்தேகங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியா எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். மேலும் வந்து இந்த தமிழ் வேதன் 92 சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் பதிவுகள் வந்து நிறைய போட்டிருக்கோம், அதையும் சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலையும் இருக்கக்கூடும். சர்வ முனீஸ்வரம், சகலம முனீஸ்வரம், நமசிவாயம்.